Hi everyone. In the video, la shape of the earth pathi paakaporum. So already vandute na nariya time ungalku sollirpen earth oda shape abingiradhu vandute enna spherical in shape abin sollirpen. Adhaavadhu sphere shape abin sollirpen. Sphere abina enna indha ball maari irukiradhu. Kola vadivathula irukiradha da nama enna sollirpom abina earth vandute idhu maari dhaan irukum. So earth oda shape sphere abingiradhu vandute na nariya videos la ungalku sollirpen. இது ஏன் அப்படின்னா அஸ் ஏ ஸ்டூடெண்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு ஸ்கூல் லெவல்லயே வந்து புக்ல வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்பியர் ஷேப் தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதனால உங்களுக்கு அதே மாதிரியே சொல்லியாச்சு. பட் ஆக்சுவலா எர்த்தோட ஷேப் வந்துட்டு என்ன இல்ல, ஸ்பியர் கிடையாது. ஓகேவா, கொஞ்சம் மாறி இருக்கும் ஸ்பியர் மாதிரி தான், பட் எக்ஸாக்டா பெர்ஃபெக்டா என்ன கிடையாது, ஸ்பியர் கிடையாது. ஓகேவா, இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு சில்ட்ரனுக்கு நம்ம நடத்தும் போது, ஒரு சைல்டுக்கு நம்ம நடத்தும் போது என்ன மாதிரி நடத்தலாம் அப்படின்னா பேசிக் ஷேப்ல இருந்து நம்ம அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகும்போது தான் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எடுத்த உடனே நான் ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொன்னா அப்படின்னா உங்களால என்ன பண்ணிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. சோ இதே சர்க்கிள் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்பியர் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவல் ஷேப் சொல்லும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேவா, சோ சர்க்கிள்ங்கிறது உங்களுக்கு தெரியும், அடுத்து ஸ்பியர்னா இந்த மாதிரியான கோள வடிவத்துல இருக்கிறது தான் வந்துட்டு ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். சோ எர்த் இந்த மாதிரி ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா நான் அப்ப சொல்லும் போதே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு ஜியாய்டு ஷேப்னு சொல்லிருக்க மாட்டேன், பட் இந்த ஸ்பியர் ஷேப்ல எர்த்தோட நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன், பிளாட்டா இருக்கும். ஓகேவா, அந்த ஈக்வேட்டர்ல வந்துட்டு பல்ஜ் ஆயிருக்கும், பட் நார்த் அண்ட் சவுத் போல்ல இது மாதிரி இருக்காது. என்ன மாதிரி இருக்காது, ஸ்பியர் மாதிரி இருக்காது, என்ன இருக்கும், பிளாட்டா இருக்கும். சோ அப்ப அந்த ஷேப் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜியாய்டு அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப எர்த்தோட ஷேப் என்ன அப்படின்னா ஜியாய்டு. ஆக்சுவலி ஜியாய்டு அப்படிங்கறதே வந்துட்டு ஏ கைண்ட் ஆஃப் அப்ளேட் ஸ்பிராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ அதனுடைய ஒரு வகை இந்த அப்ளேட் ஸ்பிராய்டு. நம்ம எர்த்தோட ஷேப்பா அப்ளேட் ஸ்பிராய்டு அப்படின்னு சொல்லலாம், அல்லது அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சோ ஜியாய்டு ஷேப்னா ஒன்னும் கிடையாது, இன்னும் ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆரஞ்சு. சோ ஆரஞ்சு பாத்திருக்கீங்க இல்லையா, சோ அந்த ஆரஞ்சு பழத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பல்ஜா இருக்கும். இதே வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா பிளாட்டா இருக்கும். ஓகேவா, சோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோ ஆரஞ்சு அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு ஜியாய்டு ஷேப், பால் அப்படிங்கிறது வந்து ஸ்பியர் ஷேப். இதுதான் பெஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள். நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜியாய்டுனா என்ன அல்லது ஸ்பியர்னா என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஸ்பியருக்கு வந்துட்டு நீங்க லெமன் சொல்லலாம் அல்லது வந்துட்டு பால் சொல்லலாம். சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் அப்படின்னா ஸ்பியர் ஷேப். இதே வந்துட்டு எர்த்தோட ஷேப் என்ன அப்படின்னா ஜியாய்டு. சோ எர்த் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பிளானட்ஸ் வந்துட்டு என்ன ஷேப்ல தான் இருக்கு அப்படின்னா இந்த ஜியாய்டு ஷேப்ல தான் இருக்கு. சோ அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த பிளானட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, தன்னதானே ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு, சூரியனை வந்துட்டு என்ன பண்ணுது, சுத்தி வருது. சோ அதனுடைய ரொட்டேஷன் எல்லாமும் ரீசன். சோ மொத்தத்துல எர்த்தோடைய ஷேப் என்ன அப்படின்னா அது வந்துட்டு பெர்ஃபெக்டா ஸ்பியர் கிடையாது. என்ன ஷேப் அப்படின்னா ஜியாய்டு ஷேப், ஒரு இர்ரெகுலர் ஷேப் தான். ஓகேவா, clear? Do you understand? Any doubt? Thank you.